Hello friends, welcome to Centum Tutor. Unit 1 marketing la iniki role of middleman pathi paakaporum. First question, the path through which goods move from the place of production to the place of consumption is known as option A marketing, B selling, C channel of distribution, D transportation. Goods அதாவது goods வந்து produce பண்ற இடத்துல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நுகரக்கூடிய இடத்துக்கு place of consumptionக்கு மூவ் பண்ணக்கூடிய அந்த பாத் அந்த வழிக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க. So the correct option is option C, channel of distribution. அப்ப பாத் place of production லேருந்து place of consumptionக்கு goods move பண்ணக்கூடிய path அந்த வழி வந்து channel of distribution. Question number 2, which distribution is suitable for large installation like generators, heating plants etc. எந்த distribution suitable இருக்கும் லார்ஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு, பெரிய பெரிய ஜெனரேட்டர்ஸ், ஹீட்டிங் பிளான்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, நிலைநிறுத்துவதற்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொடியூசர் டு இண்டஸ்ட்ரியல் யூசர், ப்ரொடியூசர் டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர், தென் டு யூசர், ப்ரொடியூசர், ஏஜென்ட், ஹோல்சேலர், யூசர் and D, none of the above. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, லார்ஜ் இன்ஸ்டாலேஷன் பெரிய பெரிய இயந்திரங்களை ஃபிட் பண்ணும்போது அது ப்ரொடியூசர் நேரடியாக இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, இடையில எந்த ஒரு மிடில் மேனும் இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர் டு இண்டஸ்ட்ரியல் யூசர் அதுதான் சூட்டபுளாக இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான் சூட்டபுளாக இருக்கும் லார்ஜ் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு எல்லாமே. ஸோ the option A is correct, producer to industrial users. Question number 3, in India more number of intermediaries are involved in A distribution of consumer goods, B distribution of industrial goods, C distribution of agricultural commodities, D all the above. இந்தியால எதுல எந்த விநியோகத்தில் அதிகமான இடைத்தரகர்கள் இருப்பாங்க, இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் இடைத்தரகர்கள் இருப்பாங்க, அதாவது நுகர்வோர் பொருள் விநியோகத்திலையா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ்லையா, இல்லை தொழிற்பொருட்கள் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லையா, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் விவசாய பொருட்கள் விநியோகத்திலையா, இல்லை இதில் எதுலேயுமே எல்லாத்துலேயுமே இருக்குமா அதிகமான இடைத்தரகர்கள் இன்டர்மீடியரிஸ் அதிகமாக இருப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அதிகமான இன்டர்மீடியரிஸ் எதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், இதில் தான் ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு போகிறதுக்குள்ளார இடையில ஹோல்சேலர் ரீட்டைலர்ஸ் மாதிரி நிறைய இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 4, DAS means the distribution of a product over a limited geographical area by employing many types of middlemen. பாருங்க இங்கே distribution நடக்குது, distribution of product over a limited geographical area, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் பொருளுடைய விநியோகம் distribution நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா by employing many types of middlemen, பலவிதமான middlemen employ பண்ணி பொருளை அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும். அந்த டைப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, this type of distribution is called, அந்த டைப்புக்கு வந்து middlemenக்கு வந்து intensive distribution, selective distribution, exclusive distribution and none of the above option. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்
பலவிதமான மிடில் மேனை எம்ப்ளாய் பண்ணி பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பேர் இட்ஸ் கால்ட் இன்டென்சிவ். அதாவது இன்டென்சிவ் அப்படி வரும்போது நம்மளுக்கு என்னென்னா, அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அந்த இடத்த மட்டும் கவனிக்கிறது இன்டென்சிவாக, அது அதிக அழுத்தம் கொடுக்குறது அந்த இடத்துக்கு மட்டும் கொடுக்குறது தான் இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்டின், இஃப் தி கன்சியூமர்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பேர் மச் டைம் அண்ட் எஃபோர்ட் இன் ஷாப்பிங், த பாலிசி ஆஃப் டேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் மஸ்ட் பி அடாப்டட். கன்சியூமருக்கு வந்து அதிக டைம் ஸ்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை எஃபோர்ட்டை ஸ்பேர் பண்ணுறதுக்கோ விருப்பப்பட மாட்டாங்க, குயிக்காக பொருளை பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷாப்பிங் இருக்கும்போது நம்ம எந்த டைப் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம அடாப்ட் பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம், எந்த விதமான விநியோகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இஃப் தி கன்சியூமர்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பேர் மச் டைம் அண்ட் எஃபோர்ட் இன் ஷாப்பிங், த பாலிசி ஆஃப் டேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் மஸ்ட் பி அடாப்டட். இன்டென்சிவா, செலக்டிவா, எக்ஸ்க்ளூசிவா, இல்லை ஆல் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கன்சியூமர் அதிகமாக டைம் ஸ்பேர் பண்ண விரும்பலைன்னா இட் இஸ் இன்டென்சிவ். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன க்வெஸ்டினில், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் பலவிதமான மிடில் மேனை யூஸ் பண்ணி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிடில் மேனை யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ கன்சியூமர் எப்படி விரும்புகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நம்ம பொருளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்போம். ஸோ கன்சியூமர் என்ன பண்ண வேண்டாம்னா, நிறைய டைமு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, நிறைய ஒரு பொருள் வாங்குறதுக்காக நிறைய எஃபோர்ட், அதிகமான உழைப்பை செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில். அதனால் இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் அடாப்ட் பண்ணுவாங்க. இப்போ கன்சியூமர் நிறைய டைமை வேஸ்ட், டைமையோ எஃபர்ட்டையோ ஸ்பேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால். க்வெஸ்சன் நம்பர் 6, அண்டர் டேஷ் பாலிசி த மேனுஃபேக்சரர் செலக்ட்ஸ் தி பெஸ்ட் அவுட்லெட், கான்சன்ட்ரேட் எஃபோர்ட்ஸ் ஆன் தெம் அண்ட் தேர்பை எலிமினேட்ஸ் அன்இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ். பாருங்கள், இந்த பாலிசியில் இங்கே 4 பாலிசி கொடுத்துருக்கோம், இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன், செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் அது எவன் கொடுத்துருக்கோம். இதில் எந்த பாலிசியில் மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர் வந்து செலக்ட் தி பெஸ்ட் அவுட்லெட், கான்சன்ட்ரேட் எஃபோர்ட்ஸ் ஆன் டெம், பெஸ்ட் அவுட்லெட்டு அதாவது பொருள் விற்கக்கூடிய ஒரு இடத்த பெஸ்ட் அவுட்லெட்டு செலக்ட் பண்ணி அந்த கான்சன்ட்ரேட் எஃபோர்ட் ஆன் டெம் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், அது மூலமாக எலிமினேட் அன்இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ், இந்த அன்இம்பார்ட்டன்ட் சேனலை வந்து முக்கியத்துவம் இல்லாத வழியை அவர் நீக்கிடுவார், எலிமினேட் பண்ணிடுவார். முக்கியமில்லாத வழி சேனல் அப்படின்றது ஹோல்சேலர், ரீட்டெய்லர்னு இடையில நிறைய மிடில் மேன் வரக்கூடிய அந்த சேனலை வேண்டான்னு பண்ணிடுவார். ஸோ இதுக்கு என்ன பாலிசி அப்படின்னு கேட்குறாங்க, இன்டென்சிவாக, செலக்டிவாக, எக்ஸ்க்ளூசிவாக, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்குறாங்க. இட் இஸ் கால்ட் செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி. செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி தான் பெஸ்ட் அவுட்லெட்டுக்கு. இதில் வந்து கான்சன்ட்ரேட் எஃபோர்ட் ஆன் டைம் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அது மூலமாக தேவையில்லாத இந்த சேனலெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். க்வெஸ்சன் நம்பர் 7, அண்டர் டேஷ் பாலிசி த ப்ரொடியூசர் லிமிட்ஸ் தி நம்பர் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் டீலிங் இன் இஸ் ப்ராடக்ட் அண்ட் கிவ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் அன் ஏரியா ஆஃப் சேல்ஸ். இந்த மெத்தடில் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்டர்மீடியரிட்டி நிறைய இன்டர்மீடியரிட்டு கம்மி பண்ணி, அதாவது கம்மி பண்ணிடுவாங்க, இன்டர்மீடியரே கம்மி பண்ணிடுவாங்க, இடைத்தரகர்களை கம்மி பண்ணி லிமிட் பண்ணிடுவாங்க, அளவோடு மட்டும்தான் இந்த இடைத்தரகரை பயன்படுத்துவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு கேட்டால், எப்படி இந்த இடைத்தரகரை கம்மி பண்ண முடியும்னு கேட்டால், டு கிவ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் சேல், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அப்போ இடையில வந்து இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸ் அவங்களால கம்மி பண்ண முடியும், அதுக்கு பேர் இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷனா, செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனா, எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷனா, நன் ஆஃப் தி அபவான்னு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்க்ளூசிவ் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு டீலரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த பொருளுக்கு அந்த டீலர் மட்டும்தான் சப்ளை பண்ணுவார், வேறு யாருக்கும் அந்த உரிமையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் எக்ஸ்க்ளூசிவ், அவருக்கு மட்டும். இன்டென்சிவ்னா பார்த்தோம், செலக்டிவ்னா என்னென்னு பார்த்தோம், இப்போ எக்ஸ்க்ளூசிவ்னா என்னென்னு பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க.
Eighth question, if the number of manufacturers are small, paranga manufacturer, number of manufacturers kammiya irundhalo, or each producer can control large amount of resources. Large amount of resources ஒரு ப்ரொடியூசர்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலோ, ஆர் தேர் இஸ் நோ ஃப்ரீ என்ட்ரி, அங்கே ஃப்ரீ என்ட்ரி இல்லாமல் இருந்தாலோ, யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படி இல்லாமல் இருந்தாலோ, த சேனல் கேன் பி எம்ப்ளாய்டு. எந்த சேனலை நம்ம எம்ப்ளாய் பண்ண முடியும்? லென்த்தியர் சேனல் வேணுமா, நீண்ட சேனல், அதாவது ப்ரொடியூசருக்கு இடையில ஹோல்சேலர் ரீட்டெய்லர் அப்படி நிறைய பேர் இடையில வர்றது நல்லா இருக்குமா? ஷார்ட் சேனல் ரொம்ப கம்மியாக, இடையில அந்த இன்டர்மீடியட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணுமா, இல்லை இது ரெண்டுமே இருக்கலாமா, லென்த்தியராகவும் இருக்கலாம் இல்லை ஷார்ட்டாகவும் இருக்கலாமா, இல்லை நன் ஆஃப் தி அபோவான்னு கேட்குறாங்க. இங்கே நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சர்ஸ் பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ப்ரொடியூசரே நிறைய ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், இங்கே ஃப்ரீ என்ட்ரியெல்லாம் கிடையாது. அப்படி வரும்போது நம்மளுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் சேனல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ த ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். Ninth question, if the customers are large in number, customer வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க, நுகர்வோர் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க, and geographically dispersed, அந்த நுகர்வோரும் ஜாகிரஃபியாக டிஸ்போஸ் ஆகிருக்காங்க, பல இடத்துல சிதறி கிடக்கிறாங்க, and buy in small quantities frequently, அவங்க தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவாங்க, ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் பை பண்ணுவாங்க. A dash channel can be employed. அந்த மாதிரி இடத்துல எந்த சேனலை எம்ப்ளாய் பண்ணலாம்? ஷார்ட் சேனலா, லென்த்தியர் சேனலா, டைரக்ட் சேனலா, இல்லை ஆல் தி அபோவன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் இங்கே கஸ்டமர் லார்ஜாக இருக்காங்க, ஜாக்ரஃபிலி டிஸ்பர்ஸ், ஜாக்ரஃபிக்கலி டிஸ்பர்ஸ்டு, அவங்க நிறைய இடத்துல சிதறி கிடக்கிறாங்கன்னு போது ஒரு மேனுஃபேக்சர் நேரடியாக கொண்டு போய் அவங்களுக்கு விற்க முடியாது. அப்போது இடையில நிறைய இடைத்தரகர்கள் தேவை, நிறைய இன்டர்மீடியரிஸ் தேவை. அப்போது இங்கே பி ஆப்ஷன், லென்த்தியர் சேனல் தான் எம்ப்ளாய் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டென்த் கொஸ்டின், ஜீரோ லெவல் சேனல் ஆர் டைரக்ட் மார்க்கெட்டிங் சேனல் மீன்ஸ், ஜீரோ லெவல் சேனல் அங்கே வந்து இடையில சேனலே கிடையாது, ப்ரொடியூசர் கன்சியூமர் இடையில யாருமே கிடையாது, அது பேர் டைரக்ட் மார்க்கெட்டிங் சேனல் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுன்னு கேட்குறாங்க, அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் ஏ இஸ் டோர் டு டோர், பி மெயில் ஆர்டர், சி மேனுஃபேக்சரர் ஓன்டு ஸ்டோர்ஸ், டி ஆல் தி அபோவ். பாருங்கள், டோர் டு டோரா, ஜீரோ இடையில வந்து இடைத்தரகரே இருக்கக்கூடாது, ப்ரொடியூசர் நேராக கன்சியூமர், இடையில யாருமே இன்டர்மீடியரி, இடையில எந்த விதமான இடைத்தரகரும் இருக்கக்கூடாது, உற்பத்தியாளர் நுகர்வோர் அப்படி மட்டும் இருக்கக்கூடிய சேனல் எதுன்னு கேட்குறாங்க. டோர் டு டோரா, மெயில் ஆர்டரா, மேனுஃபேக்சர்டு ஓன் ஸ்டோர்ஸா, ஆல் தி அபோவ்னு கேட்குறாங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். ஏன்னா டோர் டு டோர் நேரடியாக வீட்டுக்கே கொண்டு கொடுக்கறது, மெயில் ஆர்டர் இது வந்து மெயில் ஆர்டர்ன்றது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது போஸ்டல் மூலமாக பொருளை அனுப்புறது, அனுப்புறது. மேனுஃபேக்சர்டு ஓன் ஸ்டோர்ஸ் இருக்கும், ஓன் ஸ்டோர்ஸ் இருக்கும், அதாவது மேனுஃபேக்சரே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட சொந்த கடை வச்சுருப்பாங்க, இடையில யாருமே இன்டர்மீடியட்ஸ் கிடையாது, அவங்க பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க, நேராக அவங்க ஸ்டோரில் கொண்டு வச்சு விற்றுருவாங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே, இந்த மூணுலேயுமே வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் சேனல், இங்கே ஜீரோ லெவல் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி, ஆல் தி அபோவ். குவஸ்டின் நம்பர் 11, டேஸ் ஆர் தோஸ் ஹூ நெகோஷியேட் and make contract for the sale or purchase of goods without physically handling the goods in which they deal. இங்க யாருன்னு கேக்குறாங்க, ஃபேக்டரா, புரோக்கர்ஸா, கமிஷன் ஏஜென்டா, செல்லிங் ஏஜென்டான்னு நம்ம சொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெகோஷியேட் பண்ணுவாங்க, பேரம் பேசுவாங்க, கான்ட்ராக்ட் மேக் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு கேட்டினா, ஒரு கூட்ஸை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ, சேல் பண்ணுறதுக்கோ, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ. ஆனால் இவங்க வந்து ஃபிசிக்கலாக அந்த பொருளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அதாவது அந்த பொருள் வந்து அவங்க கையிலையும் இருக்காது, அந்த பொருளுடைய ஓனர்ஷிப்பும் இவங்க கையில் இருக்காது, பொசஷனும் இருக்காது. தே டு நாட் ஹாவ் பொசஷன் அண்ட் ஓனர்ஷிப். பொசஷனாக அந்த பொருள் இவங்க கையில் இருக்கும், அது பொசஷன். ஓனர்ஷிப்ன்றது அதனுடைய உரிமை, அந்த உரிமையும் இவங்க கையில் வரல, பொருளும் இவங்க கையில் வராமல் இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்கு, பர்ச்சேஸருக்கும் சேலு இருக்கிற இடையில ஒரு நெகோஷியேட் பண்ணுற ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, ஃபேக்டரா,
ப்ரோக்கர்ஸா கமிஷன் ஏஜெண்டா செல்லிங் ஏஜெண்டா கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு இடையில நிகோஷியேட் பண்ணக்கூடிய நபர் எந்த வித அந்த பொருளை வாங்கவும் மாட்டார், அந்த பொருள் கையிலேயே இருக்காது, ஓனர்ஷிப்புக்கும் அவருக்கு கிடையாது, பொசிஷனும் கிடையாது, ஓனர்ஷிப்பும் கிடையாது, அவர் தான். ஸோ ஆப்ஷன் பி புரோக்கர்ஸ். அவருக்கு இந்த வேலை செய்கிறதுக்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய கன்சிடரேஷன் பிரதிபலன் வந்துட்டு புரோக்கரேஜ் அப்படின்னு புரோக்கரேஜ். குவஸ்டின் நம்பர் 12, டாஸ் இஸ் எ மெர்கன்டைல் ஏஜென்ட் டு ஹூம் கூட்ஸ் ஆர் என்ட்ரஸ்டட் ஃபார் சேல் பை எ பிரின்சிபல். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஏஜென்ட் இருக்காங்க, மெர்கன்டைல் ஏஜென்ட், மெர்ச்சன்ட் ஏஜென்ட் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மெர்கன்டைல் ஏஜென்ட். இந்த மெர்கன்டைல் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு பொருளுடைய ஓனர்ஷிப் கிடைக்காது, அந்த பொருளுடைய ஓனர்ஷிப் வந்து அந்த ஓனர் கையிலே தான் இருக்கும். இவங்க வந்து அந்த பொருளை விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இந்த மெர்கன்டைல் ஏஜென்ட்டுங்க. அவங்களுக்கு அதுக்காக கமிஷனோ புரோக்கரேஜோ கிடைக்கும். இப்போ மெர்கன்டைல் ஏஜென்ட் தான் இந்த புரோக்கர். அதேமாதிரி இப்போது நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினில் மெர்கன்டைல் ஏஜென்ட், எந்த மெர்கன்டைல் ஏஜென்ட் கேட்குறாங்க, அதாவது பிரின்சிபல். பிரின்சிபல்ன்றது முதலாளி. இந்த முதலாளி வந்து இங்கே பிரின்சிபல்னு போட்டிருக்கு, பிஏஎல், பிஎல்இன்னு போட்டிருக்கு, பிஏஎல். இந்த பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் வந்து முதலாளி. அந்த முதலாளி தன்னுடைய பொருளை விற்கிறதுக்காக இவர்கிட்ட இந்த மெர்கன்டைல் ஏஜென்ட்டு என்ட்ரஸ்ட் பண்ணிப்பாங்க, பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. அவர் அந்த பொருளை விற்று கொடுக்கணும், அதுக்கு அவருக்கு கமிஷன் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுப்பாங்க. அவர் தான் அந்த பொருளுக்கு பொறுப்பாக இருப்பார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஃபேக்டர்ஸ், இவங்கக்கிட்ட ஒரு பிரின்சிபல் வந்து அதாவது முதலாளி வந்து என்ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இதை விற்கிறதுக்காக அவர் கையில் ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த அவர் வந்து விற்று கொடுக்கணும், அதுக்காக அவருக்கு கன்சிடரேஷன் கிடைக்கும். அவர் அந்த மெர்கன்டைல் ஏஜென்ட் பேர் வந்து ஃபேக்டர்ஸ். 13th question, DAS is a mercantile agent who guarantees his principal for the collection of dues from the customer to whom credit sales are made. இப்போ நம்ம மெர்கன்டைல் ஏஜென்ட்டை பற்றி பார்க்கும்போது, அதாவது முதலாளிக்காக, பிரின்சிபலுக்காக, அதாவது இங்கே மெயினாக இந்த பிரின்சிபல் ஏஜென்ட், இந்த பிரின்சிபல்ன்றது முதலாளி, அவர் வந்து அவருக்காக இந்த ஏஜென்ட் பொருளை விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் நடப்பார், மெயினாக விற்கிறதுக்கு போவார், விற்குவார். அந்த மெர்கன்டைல் ஏஜென்ட்றது முதலாளிக்காக விற்கிற நபர். அப்போ அவர் விற்கும்போது அதில் ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு முதலாளி தான் பொறுப்பு, அந்த விற்கக்கூடிய ஏஜென்ட் பொறுப்பு கிடையாது. இப்போது ஒரு மெர்கன்டைல் ஏஜென்ட் அப்படி கடனுக்கு விற்கும்போது அந்த கடனை வசூலிக்கக்கூடிய பொறுப்பு அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அந்த மெர்கன்டைல் ஏஜென்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஆக்சுவலி ஒரு முதலாளி ஒரு ஏஜென்ட்டு பொருளை விற்க கொடுத்தா அந்த விற்கும்போது ஏற்படுகிற நஷ்டத்துக்கு, அந்த அப்படி விற்கும்போது ஏதாச்சும் லாஸ் உண்டாயிச்சுன்னா அது ஏஜென்ட் பொறுப்பு கிடையாது, அந்த அந்த நஷ்டம் யாருக்கு தான் சேரும்னு கேட்டிங்கன்னா அந்த பிரின்சிபலுக்கு தான் சேரும், முதலாளிக்கு தான் சேரும். இப்போ முதலாளி என்ன பண்ணுவார்னா ஒரு மெர்கன்டைல் ஏஜென்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவார், நீ விற்றுக்கோ, கடனுக்கு வேணாலும் விற்றுக்கோ, ஆனால் கடன் வந்துச்சுன்னா நீ தான் வசூல் பண்ணணும், அப்படி வசூலிக்க முடியலன்னா நீ தான் பொறுப்பேற்று அந்த காசை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முதலாளி பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுருவார். அப்போ என்ன பண்ணுவார்னா அதுக்காக என்ன பண்ணுவார்னா இந்த முதலாளி அவருக்கு அதிகமான கமிஷன் கொடுப்பார். அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸா, புரோக்கர்ஸா, கமிஷன் ஏஜென்ட்டா, டெல் கிரடார் ஏஜென்ட்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் டெல் கிரடார் ஏஜென்ட். அவருக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய கமிஷனும் கிடைக்கும், அது இல்லாமல் இந்த கேரண்டி கொடுக்கறனால அந்த கஸ்டமர்கிட்டேருந்து நான் வந்து கடன் கொடுத்த காசை வந்து வசூல் பண்ணித்தரேன் அப்படின்ற அந்த கேரண்டியும் கொடுக்கறனால அவருக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும். தட் இஸ் கால் டெல் கிரடார் கமிஷன். அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் வந்து டெல் கிரடார் ஏஜென்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 14, இன் ஆக்ஷன் த கூட்ஸ் ஆர் ஆஃபர்ட் ஃபார் சேல் டேஷ் இட் கெனாட் பி சோல்டு பிலோ தி ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை தி செல்லர்ஸ். ஆக்ஷன் தெரியும், ஒரு செல்லர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பொருளை விற்கிறதுக்காக ஆக்ஷனர்கிட்ட கொடுத்துருவார். ஆக்ஷனர்னா ஏலம் விடுபவர்கிட்ட கொடுத்துருவார். இந்த ஏலம் விடுபவர் வந்து அந்த பொருளை ஏலத்தில் விட்டுட்டு அந்த காசை வந்து செல்லருக்கு கொடுத்துருப்பாரு,
அவருக்கு ஒரு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து ஆக்ஷன் கொடுத்து ஆக்ஷனருக்கு போயிடும், கமிஷனாக போயிடும். இப்போது ஆக்ஷனில் ரெண்டு டைப் ஆக்ஷன் இருக்குது, வித் ரிசர்வ் வித்தவுட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அதான் ஆப்ஷனில் கொடுத்துட்டு பாருங்கள், வித் ரிசர்வ் வித்தவுட் ரிசர்வ். இப்போ அதான் கேட்குறாங்க, அதாவது செல்லர் என்ன பண்ணுவார்னா பொருளை ஆக்ஷனர்த்து கொடுக்கும்போது இந்த பொருளுக்கு இந்த விலை கிடைக்கணும், அதுக்கு கீழே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அதான் சொல்லியிருக்காரு, இட் கெனாட் பி சோல்டு பிலோ தி ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை தி செல்லர். செல்லர் என்ன ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதுக்கு கீழே விற்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருவார். அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்துட்டு வித் ரிசர்வ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன் ஆக்ஷன் தி கூட்ஸ் ஆர் ஆஃபர்ட் ஃபார் சேல் வித் ரிசர்வ், இட் கெனாட் பி சோல்டு பிலோ தி ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை தி செல்லர். செல்லர் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸுக்கு கீழே விற்க முடியாது, தட் இஸ் கால்ட் வித் ரிசர்வ். வித்தவுட் ரிசர்வ் அப்படின்போது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கிடையாது, ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது. ஆக்ஷன் விடுவாங்க, யார் ஹையஸ்ட் பிட்டர் அதிக விலைக்கு கேட்குறாங்களோ அந்த விலைக்கு கொடுத்துருவாங்க. சிலப்போ செல்லர் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸை விட கம்மியாக கூட இருக்கலாம் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ். அப்போது வித்தவுட் ரிசர்வ் அது. இப்போ இந்த குவஸ்டினில் வந்து இன் ஆக்ஷன் கூட்ஸ் ஆர் ஆஃபர்ட் ஃபார் சேல் வித் ரிசர்வ், இட் கனாட் பி சோல்ட் பிலோ தி ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை தி செல்லர். அப்போது பட் வித்தவுட் ரிசர்வ் வரும்போது ஹையஸ்ட் சோல்ட் டு ஹையஸ்ட் பிட்டர். அந்த ஹையஸ்ட் பிட்டர்ன்றது எப்படி வேணாலும் இருக்கலாம், செல்லர் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸை விட கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். குவஸ்டின் நம்பர் 15, தே ஆர் எம்ப்ளாய்ட் டு ப்ரொக்யூர் டெலிவர் and forward goods on behalf of others. மற்றவங்களுக்காக பொருளை மற்றவங்க வந்து அப்பாயின் பண்ணுறாங்க, எம்ப்ளாய் பண்ணுறாங்க, எம்ப்ளாய் பண்ணுறாங்க. எதுக்காக கேட்டால் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, அதை பெறுவதற்கு, அதாவது கலெக்ட் பண்ணுறதுக்கு, டெலிவர் பண்ணுறதுக்கு, ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, ப்ரோக்கர்ஸா, பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜெண்டா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏஜென்ட்ஸா, இல்லை பர்ச்சேஸ் ஏஜென்ட்னா கேட்குறாங்க. ஸோ மற்றவங்களுக்காக பொருளை ப்ரொக்யூர் பண்ணி, தட் மீன்ஸ் கலெக்ட் பண்ணி, டெலிவர் பண்ணி அண்ட் ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய நபர் பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். ஆப்ஷன் இஸ் பி. 16 க்வெஸ்சன், டேஸ் ஆர் தி இன்டர்மீடியரிஸ் ஹூ பை அண்ட் செல் கூட்ஸ் இன் தயர் ஓன் நேம் அண்ட் இன் ரிட்டர்ன் ஏர்ன் எ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். இந்த இன்டர்மீடியரி அதாவது இடைத்தரகர், இவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சொந்த பேரில் கூட்ஸை வாங்கி விற்பார், அதுக்கு அவருக்கு விற்கும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம அவர் வந்து மெர்கன்டைல் ஏஜென்ட்டாக, மெர்கன்டைல் மிடில்மேனா, மெர்ச்சன்ட் மிடில்மேனா, இல்லை ஏஎன்பியா, நன் ஆஃப் தி அபோவ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மெர்கன்டைல் மிடில்மேனா ஒரு பிரின்சிபலுக்காக, முதலாளிக்காக பொருளை விற்கக்கூடிய நபர் தான் மெர்கன்டைல் மிடில்மேன், அதாவது ஏஜென்ட்டுங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு, மெர்கன்டைல் மிடில்மேனுக்கு அந்த பொருளுடைய பொசிஷனும் கிடைக்காது, அந்த ஓனர்ஷிப் பொசன்ஷன் இந்த ஃபேக்டர்ஸில் பொசன்ஷன் கூட கிடைக்கும், ஆனால் ஓனர்ஷிப் கிடைக்காது. அவர் விற்றா அவருக்கு கமிஷனோ ப்ரோக்கரேஜோ கிடைக்கிறது தான் மெர்கன்டைல் மிடில்மேன். ஆனால் சொந்தமாக பொருள் வாங்கி அதை விற்று லாபம் உண்டாக்கூடிய ஆளுக்கு பேர் வந்து மெர்ச்சன்ட் மிடில்மேன், மெர்ச்சன்ட் மிடில்மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 17, டேஸ் ஆர் இன்டிபெண்ட் மேன் அப்பாயிண்டட் பை ரீட்டெய்லர் டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் ஃபாரின் கன்சியூமர்ஸ். ஒரு இண்டிபெண்ட் மேன், அதாவது யாருக்குடையும் சம்மந்தப்படாத தனிப்பட்ட ஒரு மனிதர், மனிதன். அவரை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரீட்டெய்லர் அப்பாயின் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ரீட்டெய்லர் அப்பாயின் பண்ணுவான்னு கேட்டால், டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் ஃபாரின் கன்சியூமர், ஃபாரினில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்காக, கன்சியூமருக்காக பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரீட்டெய்லர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் யாருன்னு கேட்டாங்க, பர்ச்சேஸ் ஏஜென்ட்டா, ரெசிடென்ஸ் ஏஜென்ட்டா, செல்லிங் ஏஜென்ட்டா, மேனுஃபேக்சர் ஏஜென்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் கன்சியூமர்ஸ்க்காக கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரீட்டெய்லர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்துட்டு ரெசிடென்ஸ் ஏஜென்ட்ஸ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். குவஸ்டின் நம்பர் 18, டெலிஃபோன் பையிங் அண்ட் கான்ட்ராக்டிங் தி ப்ராஸ்பெக்ட்ஸ் டைரக்ட்லி ஓவர் ஃபோன் ஆர் டு இன்ஃப்ளூயன்ஸ் தெம் அண்ட் கெட் ஆர்டர்ஸ் ஆன் ஃபோன், திஸ் மெத்தட் இஸ் கால்ட். ஃபோன் மூலமாக பொருளை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொருள் வேணுமான்னு கேட்பாங்க. ஃபோன் மூலமே ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுவாங்க, பொருளை வந்துட்டு அந்த பர்சனுக்கு வந்து ஃபோன்லேயே ஆர்டரை வாங்கி பொருளை வந்து அனுப்பி கொடுக்குற மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இன் ஹோம் செல்லிங், டெலிமார்க்கெட்டிங்,
மெயில் ஆர்டர் சேல் ஆல் தி எபோவ். இங்கே வந்துட்டு ஃபோன் மூலமாக ஆர்டர் வாங்கி பொருளை அனுப்பி கொடுக்குறதுக்கு பேர் வந்து டெலி மார்க்கெட்டிங். டெலி அப்படின்னாலே தொலைவு அப்படின்னு இருக்கும், எங்கிருந்து வேணாலும் பொருள் வரும். அதனால் டெலி மார்க்கெட்டிங் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். த ஆன்சர் இஸ் பி. குவஸ்டின் நம்பர் 19. த டேர்ம் ரீடெய்லிங் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜின் இன் தி டேஸ் வேர்ட் ரீடெய்லர்ஸ் விச் மீன்ஸ் டு கட் ஆஃப் எ ஸ்மால் பீஸ். பார்த்துங்க, இப்போது இது கூட கேட்கலாம், ரீடெய்லிங்கோட மீனிங் என்னன்னு கேட்கலாம். ரீடெய்லிங்கோட மீனிங் வந்து டு கட் ஆஃப் எ ஸ்மால் பீஸ், சின்ன சின்ன பீஸுகளாக பிரிக்கிறது. ரீடெய்லிங் அப்படின்னாலே சில்லறை, அதாவது அதிக மொத்தமாக பொருளை வாங்கி அது தேவைப்படுவதற்கு தேவைப்படுற அளவில் பிரித்து பிரித்து கொடுக்குறதுக்கு பேர் தான் ரீடெய்லிங். டு கட் ஆஃப் எ ஸ்மால் பீஸ் அப்படின்றது எதோட மீனிங் கேட்டால் ரீடெய்லிங்கோட மீனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீடெய்லிங் அப்படின்ற வேர்டு வந்துட்டு எந்த ஆரிஜின் கேட்குறாங்க, க்ரீக்கா இல்லை லாட்டினா இல்லை ஃப்ரெஞ்சா அரபான்னு கேட்குறாங்க. இந்த ரீடெய்லர்ஸ் அதாவது ரீடெய்லிங் அதோடைய ஆரிஜின் அதோடைய தோற்றம் வந்து எங்கத்த வேர்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு, ஃப்ரெஞ்சு வேர்டு. குவஸ்டின் நம்பர் 20. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீடெய்லிங் அண்ட் ஸ்டில் ப்ரிவலண்ட் இன் அவர் கண்ட்ரி, ஹவுஸ் டு ஹவுஸ் செல்லர்ஸ் ஆர் கால் டேஷ். இது வந்து ரொம்ப பழமையான ஒரு சில்லறை வியாபாரம் ரீடெய்லிங். இப்போ கூட நம்ம நாட்டில் இருக்குது ஹவுஸ் டு ஹவுஸ் செல்லர்ஸ், வீடு வீடாக கொண்டு போய் விற்கிறது. அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம், மார்க்கெட் ட்ரேடர்ஸ் சொல்லுவோமா, ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோமா, இல்லை பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ் சொல்லுவோமா, இல்லை இதை எதுவுமே கிடையாதா, நன் ஆஃப் தி அபவான்னு கேட்குறாங்க. வீடு வீடாக கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்துட்டு பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ். பெட்லர்ஸ் அப்படின்னா தள்ளுவண்டியில் பொருளை கொண்டு போய் விற்கிறவங்க, ஹாக்கர்ஸ்னால் தலையில் கூடையில் தலைக்கு மேலே வச்சு கொண்டு போய் விற்கிறவங்க, இவங்களை தான் பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ் சொல்கிறோம். இவங்க தான் வீடு வீடாக பொருளை கொண்டு போய் விற்பாங்க. இதுதான் ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீடெய்லிங் அப்படின்னு சொல்கிறோம், பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ். இதில் வந்துட்டு 21st க்வெஸ்சன் பாருங்கள். த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஈஸ் அண்ட் யூரோப்பியன் இனோவேஷன் இன் தி ரீடெய்லிங் பிஸ்னஸ். ஃப்ரெஞ்ச் இஸ் கிரெடிட்டட் வித் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டேஸ் ஆஃப் பாரிஸ் இன் 1852. இது உங்களுக்கு நிறைய, இது ஒரே கொஸ்டினில் பல கொஸ்டின் உண்டாக்க முடியும், அதனால தான் ஃபுல் பேராகிராஃபே கொடுத்துருக்கேன். யூரோப்பியன் இனோவேஷன் தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னாலே யூரோப்பியன், யூரோப்பில் உண்டான ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான், ரீட்டெயிலிங் பிஸ்னஸ் தான் இது. இதை இதில் யாருக்கு, அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் யாருக்கு இந்த கிரெடிட் அப்படின்னு கேட்டால் ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தொடங்கின ஒரு கண்ட்ரி. அவங்க பாரிஸில் 1852 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஹராட், பி வந்து போன் முர்ச்சி, சி வந்து செல்ஃப்ரிஜஸ், டி டிபன் ஹாம்ஸ் அப்படின்றாங்க. இதில் எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இதெல்லாமே யூரோப்பில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃபஸ்ட்டு தொடங்கின டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் போன் முர்ச். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். குவஸ்டின் நம்பர் 22. டேஸ் ஈஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஐடியா ஆஃப் தி சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஆர் தி லேட்டஸ்ட் அடிஷன்ஸ் இன் தி ரீடெய்லிங் பிஸ்னஸ். தே மேட் தேர் அப்பியரன்ஸ் இன் 1970 இன் ஃப்ரான்ஸ். 1970 ஃப்ரான்ஸில் முதல் முதலாக தோன்றுனது ஒரு ரீடெய்லிங் பிஸ்னஸ், ஒரு சில்லறை வியாபாரம். இது சூப்பர் மார்க்கெட்டுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஐடியா, சூப்பர் மார்க்கெட்டோட ஒரு விரிவாக்கம் தான். இது லேட்டஸ்ட்டாக ஆட் ஆன ஒரு விரிவாக்கம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹைப்பர் மார்க்கெட், பி மெயில் ஆர்டர் பிஸ்னஸஸ், சி செயின் ஸ்டோர், டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். என்னங்க, சூப்பர் மார்க்கெட்டோடைய எக்ஸ்டெண்டட் ஐடியா வந்து ஹைப்பர் மார்க்கெட். இது லேட்டஸ்ட் அடிஷன் இன் ரீடெய்லிங் பிஸ்னஸ். ஹைப்பர் மார்க்கெட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.